Hello viewers, welcome to my channel. En painam ungalidam iniki namma oru vidyasamana chapatti recipe paaka porom. Oru subscriber ketirundanga weight loss recipe sollunga nu avangalukku indha recipe na dedicate pandren. Weight loss appadinaale nama vegetable la adhigama namakku help pandrathu vandu sorakkai. Sorakkaiya vechi ella koottu seivom kolambu seivom. இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சு வித்தியாசமாக அதை வந்து சாப்பிடலாம். இந்த சுரக்காய் சப்பாத்தி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய சுரக்காயாக இருந்தால் அதில் பாதி, அதாவது ஒரு சின்ன கப் அளவுக்கு சுரக்காயை நல்லா கழுவி தோலெல்லாம் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு வந்து பெருசாக இருந்தால் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குட்டி குட்டியாக இருந்தால் அந்த ஒரு முழு பூண்டையும் எடுத்து நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் உப்பு, நுணுக்கி வச்சிருக்கிற சீரக பொடி, நுணுக்கி வச்சிருக்கிற மல்லித்தூள், இல்லை உங்ககிட்ட பொடியாக இருக்க மல்லித்தூள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன பொடியெல்லாம் தேவை மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். சப்போஸ் உங்ககிட்ட சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு. அது பிசையறதுக்கு நம்ம தண்ணி அதிகம் விட தேவையில்லை, ஏன்னா சுரக்காயை நல்லா அரைச்சிட்டோம்னா தண்ணி விட்டுரும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அது எண்ணெய் எண்ணெயாக வேணால் இருக்கலாம். வெது வெதுப்பாக கொஞ்சம் சுடு தண்ணி. திரும்ப சொல்கிறேன், சுரக்காய் சப்பாத்தி செய்யறதுக்கு நம்ம அதிகம் தண்ணி விடக்கூடாது, ஏன்னா நம்ம சுரக்காய் இந்த பொடி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து இந்த மாவோட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போகிறோம். அதனால அதிகம் தண்ணி விட வேண்டாம். தண்ணி லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். வாங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அரைச்சி எடுத்து நம்ம மாவு பிசையலாம். பாருங்க, நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம இந்த மாவை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு ஒரு 20-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்க, அருமையாக நம்மளோட சுரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தயிர் பச்சடி இல்லைன்னா ஊறுகாயோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.